எனக்கு இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணை உண்மையத்திலோட. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ரொம்ப நாளா எடை குறையிலன்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச மாதிரி நாக்குக்கு ருசியா நல்லா சாஃப்டாவும் நாக்கிலே நிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பன்னீர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இதை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப மொத ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல வந்து ரெண்டு பட்டவத்தல் சேர்த்துக்கலாம், கால் ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா ஐட்டமும் ஒன்னா வறுத்து பவுடர் பண்ண அந்த மசாலா பொடி. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு புதினா இலை ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம், ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை. இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம அப்படியே புளிஞ்சு விட்டுறலாம். இப்ப மிக்சி ஜாரை மூடி வச்சு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். வேணும்னா நீங்க வந்து லைட்டா தண்ணி ஊத்தி கூட நீங்க அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து நிறைய ஊத்த வேணாம், கொஞ்சம் லைட்டா குறகுறப்பு இருந்தா ஓகேதான். இப்ப பாருங்க, இத நல்லா அரைச்சாச்சு. இப்ப வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீரை வந்து கியூப் சைஸ்ல வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். கியூப் வந்து கொஞ்சம் மீடியம் கியூபாவே கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசா இருக்க வேணாம், வேகிறது கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த விழுதை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் வந்து நல்லா கெட்டி தயிரா இருந்தா நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பன்னீர் வந்து இப்ப நாம போட்டிருக்க எல்லாத்தோடையும் நல்லா கோட்டா இருக்கணும். சோ அதுக்காக நம்ம வந்து போதுமான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்ப வந்து அந்த எல்லாமே ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த டேஸ்டோட ஃப்ளேவர் வந்து பன்னீருக்குள்ள இறங்கும். இப்ப அது ஊறிட்டு இருக்கிற கேப்ல நான் வந்து வெங்காயத்தை வந்து கியூப் ஷேப்லயும், கொடமிளகாய் பச்சை கொடமிளகாய வந்து கியூப் ஷேப்லயும் கட் பண்ணிருக்கேன். கூடவே வந்து தக்காளிய இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிருக்கேன். இது நம்ம செய்யற அந்த டிஷ்ஷை வந்து சாப்பிட்றதுக்கு தூண்டுறது மட்டும் இல்லாம டேஸ்டும் செமையா கொடுக்கும். இப்ப ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, பன்னீர் கூட நல்லா கோட்டாயி வந்திருக்கு. இப்ப அடுத்தது, இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கோம். பேன் சூடானோடனே இதுல வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போ பட்டர் வந்து கொஞ்சம் உருகட்டும். இப்ப பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம பன்னீரை ஃபுல்லாமே நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். பன்னீர் ஃபுல்லா வந்து தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. இப்ப பன்னீர் எல்லாம் வந்து வேகட்டும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பன்னீரையும் நீங்க தனித்தனியா திருப்பிக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்காக நான் வந்து 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து திருப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பன்னீரை வந்துட்டு அதோட எல்லா பகுதியுமே நம்ம வந்துட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். பன்னீர் வந்து கியூப் சைஸ்ல இருக்கிறதுனால அதுக்கு வந்துட்டு 6 பக்கம் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பன்னீர்ல வந்து எல்லாருக்குமே தெரியும் நிறைய புரோட்டீன் இருக்கு. ஸோ கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணி புரோட்டீன்
நிறைய எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீரை பொறுத்த வரைக்கும் பன்னீர் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் கொஞ்சம் செமிக்கிறதுக்கு, மெதுமெதுவாக தான் செமிக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் உங்களுக்கு பசித்தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஸ்நாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துப்பையை குறைக்க, உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பன்னீர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரெகுலராக சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் வெந்துருச்சு. ஸோ நான் ஒவ்வொரு பன்னீராக நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் அந்த மசாலாலாம் அதிலே இருக்கிறோம், அந்த பட்டர் அதுவே போதுமானது. அதிலே வந்து நம்ம வெங்காயம், கொடமிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வந்து எல்லாமே செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும் போது உங்களுக்கு வெங்காயம் எல்லாத்துலேயுமே மசாலா வந்து படும். ஸோ அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் அதே பேனில் போட்டு வதக்க சொல்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் அன்னைக்கு இன்னைக்கு எனக்கே இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட.